Hi friends, now we are going to talk about size abilities. 6 table, 7 table, how easy to do it. Let's talk about the video. Now, how easy to do it. That's why we have 3-3. Row, column, 3-3-3. Okay, 3-3-3. If you have 3 table, you can tell me about it. அதுவே உங்களுக்கு பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கூட லிங்க் தரேன், போய் பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி போட்டதுக்கு அப்புறம் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா 1 2 3 அதுதாங்க எழுத போறோம். அந்த ரிவர்ஸ் எழுதிக்கோங்க, மெயினா 1 2 3 4 5 6 7 8 9. திருப்பி பாக்ஸ் கீழே என்ன பண்றீங்கன்னா ஒரு 0. ஓகேவா? இப்ப கீழே அதேதான், இதுவே அப்படியே எழுதணும். இப்ப கீழே 0 போட்டுருக்கோம்ல, அதேதான் கீழே 0 போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சேர்த்த மட்டுமே தான். இப்போ 3 டபுள் சேர்த்தல அதே மட்டும்தான். 0 0 0 ஃபர்ஸ்ட் ரோல ஃபுல்லா 0 0 0 தான். நெக்ஸ்ட் ரோ 1 1 1. நெக்ஸ்ட் ரோ வந்து 2 போட்டுக்கோங்க. 2 2 2. அடுத்து நம்ம எப்படி இருந்தாலும் இங்க கூட 3 தான் போட போறோம். அதனால இங்க போட்டுக்க 0 பக்கத்துல 3. அடுத்து இங்க நமக்கு 3. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சேக்கற நம்பர் டிஜிட்டை முன்னாடி சேர்த்துக்கோங்க. டிஜிட்டுக்கு இப்ப டிஜிட் 6 இருக்குனா அதுக்கு முன்னாடி தான் 3 சேர்க்கணும். ஓகேவா? 3 அடுத்து 3 அடுத்து வந்து அடுத்த ரோ வந்தனால 4 4 4 4. அடுத்து 5 5 5. நெக்ஸ்ட் 6. ஓகேவா? ஏன்னா எனக்கு அடுத்த ரூம் வந்தா நம்ம 6 தான் போட போறோம். அதனால 6 போட்டுக்கோம். என்ன இப்படி எழுதிக்கிறேன், எப்படி 6 டேபிள் இங்க இருக்க மாட்டேன் எப்படி வரும் அப்படின்னு பாக்குறீங்கன்னா, டைமண்ட் ஷேப் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப டைமண்ட் ஷேப்னா 6 இருந்து 12. ஓகேவா? இப்போ 12 இருந்து 24, அடுத்து 18. இப்படி சேர்த்தா எப்படி வரும்னு நினைக்கிறீங்கல்ல? அதான் 15 பக்கத்தில் ஏரோ மார்க். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சா? இப்போ நம்மளுக்கு வந்து 5 வரைக்கும் டேபிள்ஸ் வந்து கிடச்சிச்சு. இப்போ நான் கீழே இருக்க பாக்ஸை சொல்லிவிட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து 6 டேபிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா அதே டைமண்ட் ஷேப். ஓகேவா? அதே மேலேருந்து கீழே, கீழேருந்து கீழே, அது திருப்பி மேலே, அதுக்கும் மேலே. இப்போ நடுவில் நீங்கள் ஏரோ மார்க் போட மறந்துடாதீங்க. இப்போ நம்மளோட டேபிள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 0 6 0 நான் ஆல்ரெடி சொன்ன மாட்டோம், இது என்னோட கிளாரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான். இது வந்து உங்களுக்கு போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லாட்டி கூட விட்டலாம். இது ஒரு ஆப்ஷனல் தான், பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ 1 8 6 6 நான் பாருங்களேன், மேலே டைமண்ட் இருக்குது. இந்த டைமண்டில் டாப்பில் இருக்கிறது தான் 2 6 12. அப்படியே கீழே இறங்குதா 12. நெக்ஸ்ட்டு 3 6 18. அடுத்து பாருங்கள் பக்கத்தில் இருக்குது. ஏன்னா ஏரோ மார்க் வந்து கிராஸ் ஆகுது, அதனால் வந்து 15 விட்டு நம்ம தாண்டி போயிடும். அதை வந்து நீங்கள் அடிச்சிருங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாகவே இருக்கும். ஓகேவா? அப்படின்னா தான் கிராஸ் ஆகி போகிறப்ப 18 வந்துடும். நெக்ஸ்ட்டு 4 6 24. இப்போ நம்ம 18 வந்துருச்சுன்னா அது கீழே என்ன இறங்குது 24. அப்போ வந்து நம்ம 24 போட்டுக்கணும். 5 6 30. ஏன்னா அந்த பாக்ஸ்லேயும் வரல, இந்த பாக்ஸ்லேயும் வரல, டைமண்ட்லேயும் வரல, அதனால நம்ம 30 சேர்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. அடுத்து 6 6 36 மேலே இருக்கா, அதே இது போட்டுக்கோங்க. அடுத்து 7 6 42 அப்படியே கீழே இறங்குது. 8 6 48 அப்படியே ஏரோ மார்க் வரையா
கிராஷ் ஆகி 48க்கு வந்து போயிடுச்சு. ஓகேவா? நீங்கள் இங்கேயும் கூட அடிச்சு 9 and 6 are 54. அடுத்து 48 வந்தோடனே கீழே இறங்கிடும், அதனால் 54 வந்துடும். அடுத்து 60. இது அப் நான் முன்னாடியே 30க்கு சொன்ன மாட்டோம், மேலே இருக்க பாக்ஸ்லேயும் வரல, கீழே இருக்க பாக்ஸ்லேயும் வரல, டைமண்டில் கூட வரல, அதனால் நம்ம போட்டுக்கலாம் 10 and 6 are 60. இப்போ கரெக்டாக வந்துருச்சா? நீங்கள் போய் டேபிள்ஸ் புக்கில் கூட செக் பண்ணி பாருங்கள், இது அப்படியே வந்திருக்கும். இதே போல் உங்களுக்கு நிறைய டிப்ஸும் டேபிள்ஸும் வேணுமா? அப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இதே மட்டும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணுமா? லைக்